ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிஃபோர் ட்ரெயின். இன்றைக்கி நம்ம வந்து மங்கம்மா மலையோட பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கொடுக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து மங்கம்மா கோயில். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இப்போ தான் மக்கள் வந்து கீழேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஷெட்டு. மக்கள் வந்து அங்கே இருக்கிறதுக்காக அங்கே கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரொம்பவே இடம் வந்து சூப்பராக இருக்குது, அவ்வளோ க்ளீனிஷாக இருக்குது, பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம போய் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டென்ட்டு கட்டுற வேலையை ஆரம்பிப்போம். பாருங்க, தோட்டம் பயங்கரமாக இருக்குது, செம்ம ரெஸ்டிங் பிளேஸ் இருக்கு. பாருங்களா, ரெஸ்ட். ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால ரெஸ்ட் எடுத்து அப்படியே கல்லுல போயிடுது. காத்து வாங்கறதுல என்ன ஒரு காத்து. இப்ப வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு, அதனால கீழே எல்லாம் சுத்தி பார்த்தாங்க போறோம். அப்படியே சுத்தி காமிக்கிறேன் எப்படி இருக்கு. சப்பாத்தி சுடுறோம், சாப்பிடுறோம். அப்படியே ஜாலியே இறம்பிலாம் மேஞ்சிட்டு இருக்கு. இங்கெல்லாம் எதுவும் கட்டுறதுலாம் இல்லை, அப்படியே ஜாலியாக மேஞ்சிட்டு இருக்கிறதான். பாருங்க, பைசன்ஸ், உள்ளூர் பைசன். இதோ அங்கே தெரிகிறது தான் ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து டென்ட் கட்டிட்டு இருக்கோம், மேக்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. டென்ட் போறதுக்கு வந்து இப்போ குச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நாங்கள் கேட்க போகலான் இருக்கோம். டென்ட்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மாமா கொடுத்த ஐடியா சூப்பராக இருந்தது, அதனால இப்போ வந்து வேற லெவலில் ஒரு டென்ட்டை போட்டுட்டு இருக்கோம். அப்படி பாருங்க, மொளக்குச்சியில் அடிச்சுட்டு இருக்கோம். சூடாக அப்போ தான் டீ போட்டு கொடுத்தாங்க. இந்த ஒரு கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்கு, நல்லா குடிச்சிட்ருக்கோம். அப்படியே டென்ட் வேலையும் போயிட்டுருக்கு. இப்போ வந்து டென்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவுட்லுக் தான் ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இது. அப்படியே இங்கே ஒரு கல் எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த இந்த இடத்துல கல் வச்சுட்டு அந்த இடத்துலையும் ஒரு கல் வச்சுட்டு அப்படியே நீட்டாக படுத்துக்க வேண்டியதுதான். சூப்பரான ஐடியாவில் ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஒரு வெயில், அட்டகாசமாக இருக்குது. நம்ம டென்ட்டு புளிய மரத்துக்கு அடியில் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்படியே ஒரு வெயில், சூப்பராக இருக்குது. நம்ம டென்ட்டு பார்த்துக்கிட்டிங்களா எங்கே இருக்குன்ட்டு. கிரிமலைக்கு போயிட்டுருக்காங்க பாருங்க. அங்கெல்லாம் நம்ம கிரிமலை இருக்குது, அங்கே வந்து இப்போ போயிட்டுருக்காங்க எல்லாரும். நாம் வந்து போகிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு போகிறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம போனோம்னா மலையில் மாட்டிக்குவோம். ஸோ அதனால் நாளைக்கு காலையில் போகலான்ட்டு ஒரு பிளான். ஸோ நாளைக்கு காலையில் போய் மழை வேற வந்துட்டு இருக்கு, சமையா தூரிட்டு இருக்கு. நம்ம பாய்ஸ் வந்து ஃபுல்லா குக்கிங்க்கும் நைட் கேம்ப் ஃபயர் பண்றதுக்கும் கேம்ப் ஃபயர் பண்றதுக்கும் வந்து வர வெட்டிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சோம்பேறி உட்காந்து தின்னிட்டே இருக்கான் பாருங்க, வெளியே வர மாட்டேங்கிறோம். நம்ம அடுப்பு வேற பறந்து ஓடுது, பாத்திரம் பறந்து போகுது. பாத்திரமே இல்லாதப்ப ஃபாயில் சீட் வச்சு குக்கிங் பண்றவங்க நாங்களா தான் இருக்கோம். ஆமா, நானும் தக்காளி என்ன சொல்லாதீங்க. இப்ப வந்து சீக்கிரமாக குக்கிங் பண்ணலான் இருக்கோம்.
தக்காளிய ஸ்லைஸ் பண்ணிட்டோம் வெறித்தனமோ தக்காளி சாப் பண்ணிட்டு போறோம் ரெடி பண்ணிட்டோம் குண்டா பாத்தீங்களா ஏய் எங்க நல்ல கழுவே இல்லையாடா ஏய் மண்ணு விழுந்துருக்குடா மழை வேற பெஞ்சிட்டே இருக்கு மாப்பிள்ள இது என்னது ஸ்பூனா கரண்டி 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 கொண்டால கரண்டி எடுத்து கரண்டி பாருங்க சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் இங்க எல்லாம் கிரிக் போறீங்க இதுக்கு தான் வந்து நம்ம பாய்ஸ் வேணுங்கிறது இருக்கற வச்சு வாங்குறது இருக்கற வச்சு வாங்குறது ஒரே சிரிப்பு தான் சூப்பரா இருக்கு சிரிப்பு தான் கட்டிங்க இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட குண்டா ரெடி ஆயிச்சு அடுப்பு அங்க ரெடி ஆயிச்சு மாப்பிள்ள கரண்டி ரெடி பண்ணிட்டோம் காய்கறிகளும் ரெடி ஆயிட்டு இருக்கு சமைக்கலாம் சாப்பிடலாம் அடுப்பு வித்து நாங்களே செஞ்ச பாத்திரம் எப்படி இருக்கு நாங்களே செஞ்ச கரண்டி பாருங்க கரண்டி ஆமா தக்காளி மட்டும் அறியுமா செஞ்சிடலாம் அவன் என்ன வெங்காயம் தொளிக்கிறானா இல்லையா சாவியை தொளிச்சிட்டு சாவி வச்சு வெங்காயம் தொளிச்சிட்டு இருக்கானா எல்லா டூல்ஸும் வச்சுட்டு இருக்க ரெடிமேடா பையன் பசங்க அடுப்பும் பத்த வச்சாச்சு எண்ணெயும் ஊத்தியாச்சு கடுகும் போட்டாச்சு பாருங்க மாஸ்டர் ரெடி ஆயிட்டாரு கறிய போட்டு தக்காளி போடும் போடும் வெயிட் பண்ணுங்க எப்படியா தக்காளி பழத்தை போட சொல்ற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அடுத்து தக்காளி போட்டாச்சு கிளறிட்டு இருக்கான் பயங்கரமா கிளறான் மாப்பிள்ள குச்சி விழுந்துச்சு மாந்தல போட நல்லா இருக்கும் உப்பு பதிலா மண்ணு மாந்தல நல்லா இருக்கும் அது ஒரு கேடியா இருக்குதே நீ அங்க என்ன பண்ற நான் அங்க வணங்கிட்டு இருக்கேன் அவன் உப்பு போட்டா நல்லா சமயம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இது பெரிய ஒரு மைல் ஸ்டோனே இது இந்த
இப்படி எல்லாம் பண்ணனும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ இப்படி பண்ணினா நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா டேய் கைலலி போறா ஏடா உப்பு அப்படியே கொட்டிருக்க நீ சிரிக்காத கட்ட அங்க வா டேய் 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 கம்மியா போறா நான் கூட போட்டு கலரிக்கலடா போடுடா 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 இவ்ளோ உப்பு கூட போறாங்க மாமா கல்லு புளி சாப்பாட்டுல இவ்ளோ பெரிய கல்லு தெரியுமா கட்டிச்சு பல்லு எல்லாம் போயிருச்சு ஏன்னா ஊருக்கு வேற கல் போடுவா புளியில வந்துருக்கு ஆமாங்க தக்காளி கூட்டாஞ்சோர் சாப்பிட்டு ஆமா எனக்கு ஒரு புகையா இருக்கு என்ன வச்சு பண் பண்றா டேய் இப்ப வந்து தக்காளி வணக்கியாச்சு பாருங்க எப்படி ஆவி பறக்குன்னு தெரியும் செம்மையா ஆவி பறக்குதா அந்த கல்ல தள்ளிடுமாப்ல ஸ்பைசியா ரெடி பண்ணியாச்சு ஸ்பைசியா காரமா பயங்கர காரமா போட்டு ரெடி பண்ணிருக்கு செம்மையா ஆவி போயிட்டு இருக்கு அலுமினியம் ஃபாயில் வச்சு இப்ப வந்து ரெடி பண்ணியாச்சு ஃபயர் நல்லா பண்ணிட்டே இருக்கு சூப்பரா எரியுது சப்பாத்தி பாத்தீங்களா இப்படி வேற லெவல்ல போட்டு இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு போலாம் அதுல வந்து இப்ப ரொம்ப லேட்டா வர்றதுனால அந்த கட்டையை பொளந்து நடுவுல சப்பாத்தி கிளிப் மாதிரி பண்ணி டப்புன்னு அப்படியே சுட்டு எடுத்துடலாம் ரொட்டி மாதிரி இருக்கடா இது மேல குச்சிடுற ஏன் செம்மையா சுட்டு இருக்கீங்க வேற லெவலா ஒரு சப்பாத்தி வேஸ்ட் பண்றான் டெய்லி ஒரு சப்பாத்தி வேஸ்டோ திங்க கட்டா நீ மூளைக்காரன்டா டேய் இதான் முன்னே சொன்னீங்க கட்டை யாரும் மதிக்கவே இல்ல கட்டையும் மதிக்கவே இல்ல சொன்னேன் கிச்சனே போட்டுருலாமா பாட்லர் கிச்சன் ஒரு போட்டா ஆமா கம்மி இங்க கடை போட்டு கொண்டுலாமா அப்புறம் முக்கோண குச்சி போய் புளி சோறுதான் நின்றுருப்பான்னு நினைக்கிறேன் சப்பாத்தி பாருங்க ரெடி ஆயிட்டு இருக்கு பயங்கரமா சூப்பரா இருக்கு சப்பாத்தி எல்லாம் எப்படி தக தக தகன்னு எரியுதா எப்படியோ கடைசியா இருக்க சப்பாத்தி நாங்க வந்து சுட்டு முடிச்சிட்டோம் ஆனா குக்கிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் எல்லாமே இருந்து பண்ணுறது வேறு இல்லாமல் பண்ணுறது வேறு எல்லாமே முடிச்சிட்டோம் நாங்கள் ஃபைனலி என்னாச்சுன்னா மழை வேறு வந்து ஜோர்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியலங்கனால இருக்கிறத சாப்பிட்டு நாங்கள் வந்து
இருக்கிற மிச்சம் இருக்க கட்டையை வந்து போட்டு நாங்கள் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபயர் கேம்புக்கு அப்படியே லைட்டாக ஒரு குழு காஞ்சிட்டு அப்படியே வந்து போய் படுத்து தூங்கி எல்லாம் நினச்சிட்டோம். அதனால் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து போட்டு எரிச்சிட்ருக்கோம். நம்மளோட நைட் ஃபயர் கேம்ப் சூப்பராக எரிஞ்சிட்ருக்கு. காற்று வந்து இப்போ செம்மையாக குளிர் அடிக்குது, அதனால் ஃபயர் கேம்ப் போட்டாச்சு. ஃபயர் கேம்ப் வந்து ஒரு இதமான ஒரு சூடு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நாங்கள் டென்ட்டில் படுத்தாச்சு. காலையில் டைம் செம மிஸ்டா இருக்கு. இப்ப நாம வந்து இறங்க போறோம். இங்க பாருங்க, அப்படியே மலைச்சாரல் மாதிரி மிஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. செம்ம குளிரா இருக்கு. இப்ப இதே இதோட கீழே இறங்கலான் இருக்கோம். சீக்கிரமா இறங்கிடலாம். இந்த மிஸ்ட்ல வந்து எதுவுமே தெரியல, அவ்வளோ சூப்பரா இருக்கு. நாங்க வந்து டென்ட்டை வந்து கழட்டிட்டு இருக்கோம். இப்பதான் இறங்க போறோம். டென்ட் வந்து மச்சாச்சு. இப்ப என்ன சொன்னதா பண்ணீங்கன்னா பாருங்க எவ்வளவு மிஸ்டுன்னு பயங்கரமா நிக்குது. டென்ட் எல்லாம் அவுத்தாச்சு, கட்டியாச்சு. அப்படியே தூக்கிட்டு கீழே இறங்கி நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த மிஸ்டை பார்த்தீங்களா, எவ்வளவு சூப்பரா இருக்கு. வாயெல்லாம் டைப் பிடிக்குது குளூர்ல. ரொம்ப குளூர்ல அந்த கைக்கெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஜர்க்கின் போட்டும் குளூர் செம்மையா இருக்கு. எல்லாம் பார்த்துட்டீங்களா? எடுத்துக்கோங்க. செம்ம குளிர் மாமா, அடிச்சு நிமித்தது மிஸ்ட் பூரா மிஸ்டாவே இருக்குது. வாங்க இந்த மிஸ்ட்லயே நம்ம வந்து நம்ம ட்ரிப்ப டவுன் ட்ரிப் என்ஜாய் பண்ணலாம். கீழே இறங்கலாம். அவ்வளவுதான். இந்த இது காலையில எந்திரிச்சாச்சு 5 மணிக்கு. இப்ப கிளம்பியாச்சு. நைட்டு வேற லைட்டா கொஞ்சம் தூக்கம் இல்லை. டென்ட்ல செம்ம குளிர். அடுத்தது பெட்ஷீட் எடுத்துடணும், மறந்துடும் பெட்ஷீட் எடுக்கிறதுக்கு. நேற்று வந்து பைக்கில் ஒரு 5 பைக் வந்துருக்கு. மலைக்கே வந்துட்டேன் பைக்லேயே. மக்கள் எல்லாம் இப்போ வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க கீழே போகிறதுக்கு. மக்கள் இப்போ காலையில் டீ வச்சிட்ருக்காங்க. அதனால் டீ சாப்பிட்டு போனால் லைட்டாக. டீ அருமையா இருக்கு, நல்லா சூடா. ஆப்ல தண்ணி வருது. டீ சூப்பரா இருக்கு. எல்லாரும் கட்ட குடிச்சோம். வேற பக்கம் கூட நீ பண்ணிருப்பட. அவ்வளவுதான் அந்த ட்ரிப் வந்து இதோட முடிஞ்சது. இப்ப நாங்க கீழே இறங்க போறோம் கோயிலுக்கு இருந்து. நீங்க இப்ப கீழே இறங்கி ட்ரிப்ப வந்து பினிஷ் பண்ண போறோம். சரி வாங்க போலாம் கீழே. அங்க மாமால ட்ரிப் வந்து இதோட ஓவர் ஆகுது.
நாங்கள் அவ்வளோதான் வண்டி எடுத்து நாங்கள் கிளம்பிடுவோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஆ ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய் மாஸ் பாய்.